செங்கல்பட்டு என்கவுண்டர் தொடர்பாக செங்கல்பட்டு எஸ்பி அரவிந்தன் அளித்திருக்கக்கூடிய பேட்டியை தற்போது பார்க்கலாம். நேத்தி வந்து செங்கல்பட்டு டவுன் லிமிட்டில் அப்பு கார்த்திக் மகேஷ் ரெண்டு பேர் வந்து கொலை செய்யப்படுறாங்க. இல்லை அப்பு கார்த்திக் வந்து நாட்டு வெடி குண்டு வீசியும் மகேஷ் வந்து அருவாளால் வெட்டப்பட்டும் கொலை செய்யப்படுறாரு. இந்த வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக 5 தனிப்படை ஃபார்ம் பண்ணோம். ஃபார்ம் பண்ணி தேடிட்டு இருந்ததில் வந்து 2 குற்றவாளிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஜெசிகா மாதவன் 2 குற்றவாளிகள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மீதி இன்னும் 2 குற்றவாளிகள் தினேஷ் அண்ட் மொய்தீன் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் அண்டு பார்ட்டி இங்கே வந்தப்போ அந்த இன்ஸ்பெக்டர் பார்ட்டியை வந்து இவங்க நாட்டு வெடிகுண்டு வீசி அட்டாக் பண்ணாங்க. அருவாளால் வெட்டியிருக்காங்க. அது 2 காவலர்களுக்கு வந்து காயம் ஏற்பட்டிருக்கு. ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்க. சார், இவங்க மேலே என்னென்ன வழக்கு பதிவுகள் இருக்குது சார்? இப்போ பிடிப்பட்ட 4 பேர் மேலே ஏற்கனவே நேற்று ரெட்டக்குலை நடந்துச்சு இல்லைங்களா சார்? அந்த குற்றவாளிகள் மேலே என்னென்ன வழக்கு பதிவுகள் சார் இருக்குது? இப்போ இறந்து போன மொய்தீன் மேலே ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு 2020 இருக்குது. அது இல்லாமல் ஒரு வழக்கு ப்ளஸ் நேத்தி ஒரு வழக்கு, மொத்தம் 3 வழக்கு. அதேமாதிரி தினேஷ் மேலேயும் 3 வழக்கு பெண்டிங் இருக்குது. சார், இப்போ காலையில் வந்து காவல்துறையினர் எப்படி இவங்களை வந்து கண்டறிகிறாங்க? அவங்க எப்படி அவங்க தாக்கம் உட்படுறாங்க சார்? ரகசிய தகவல் கிடச்சிது. இன்ஸ்பெக்டர் பார்ட்டி இங்கே வராங்க. இங்கே பதுங்கியிருக்காங்க அவங்க. சரண்டர் பண்ண சொன்னப்போ சரண்டர் பண்ணாமல் அவங்க வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரி பாம் 2 வீசுகிறாங்க. அதில் 1 வெடிக்கல, 1 வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமும் சரண்டர் பண்ண சொல்கிறோம், சரண்டர் பண்ணலை. அருவாளால் வெட்டுறாங்க. அதில் போலீஸ்க்கு இன்ஜுரி ஏற்படுது. அதுக்கப்புறம் சரண்டர் மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு தற்காப்பு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து ஃபயர் பண்ணுறாரு. அதில் வந்து 2 பேர் காயப்படுறாங்க. ஹாஸ்பிட்டலில் இறந்து கொண்டு போகிற வழியில் இறந்து போயிடுறாங்க.